கதைக்கு மட்டும் வருவோம் குடிக்க நிறைய கதக்குவோம்
அண்ணா அன்பிலும் பண்பிலும் பெரிதோறும் அறிவினில் ஆற்றல் சிறந்தோறும் கவிதை மலையென பொலிவோறும் ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்கள் நம்ம எல்லாம் வாழ வைக்கும் ரசிக பெருமக்கள் யாவற்று பேருமே இந்த திருச்சபையிலே அலை கடல் போல் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புண்ணியம் மிகுந்த சபைக்கு என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நமது கலைக்குழுவின் சார்பாகவும் ஐயாவாகிய தங்குவேல் வாத்தியாருடைய சார்பாகவும் இந்த சிறுவன் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யார் என்று தெரிகிறதா? என்ன யார் என்று தெரிந்தால் இப்படி நீ நடந்து கொள்ள மாட்டாய். இன்னுமா தெரியவில்லை? ஒண்ணுமே இந்த உலகத்தையே கட்டியாரக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள், அந்த மும்மூர்த்தி தேவர்களிலே யார் யார்? பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த மும்மூர்த்தி தேவர்களே நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கும் பொறுப்பேற்ற அந்த எம்பெருமாள் மாயக்கண்ணனோ இந்த கண்ணன். பாண்டவர்களே ஒருவர் ஆகிய இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவன் ஆகிய அந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனை சோதிப்பதற்காக நான் மோகினியாக உருவமானது எடுத்திருக்கிறேன். பாண்டவர்கள் இந்த கௌரவை கொள்வதற்காக பாஸ்பதா அஸ்திரத்தை பெற்றுக் கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த பாண்டவர்கள் வெற்றி பெறுவார் என்று இந்த மாயன் சொல்ல, அப்படி என்றால் இந்த பாண்டவர்களே தர்மர் செய்கிறேன் என்று சொன்னார், அவரையும் நிறுத்திவிட்டேன். பீமன் செல்கிறேன் என்று சொன்னார், அவரையும் நிறுத்திவிட்டேன். நகுலன் சகாதேவன் செல்கிறேன் என்று சொன்னார், அவரையும் நிறுத்திவிட்டேன். இறுதியாக ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் செல்கிறேன் என்று சொன்னார், ஆனால் தாரா புகழ் படைத்த தர்மராஜர் நீயோ பெண்டுகாரன் பிடிவிருந்துக்காரன் ஊத்தியாக்கல்லன் குடிவிருந்துக்காரன். ஒரு உருளைக்கு சேலை கட்டியிருந்தால் கூட 9 முறை அவிழ்த்து பார்ப்பவன். ஆமா, பொம்பளை கட்டின என்ன நிலைமை ஆகிறது? ஆயா, அவருக்கு மனைவிமார்களே இந்த பாண்டவர்களிலே அவருக்கு தான் மனைவிமார்கள் அதிகம். அப்பேற்பட்ட அர்ஜுனன் நான் செல்கிறேன் என்று சொன்ன உடனே எள்ளி நகைத்து சிரித்தார்கள், கோபப்பட்டு சென்று விட்டான். சென்ற உடனே மீண்டும் வந்து நான் அழைத்து வந்து அர்ஜுனுடன் கூறிக்கொண்டு தர்மரிடம் விடைபெற்றுக் கொண்டு பாஸ்பதா அஸ்திரத்தை பெற்றுக் கொள்ள சென்று கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இந்த அர்ஜுனன் இந்த ஆயன் இல்லையே, அந்த அர்ஜுனன் இல்லை, என்னை அழைக்காமல் சென்று விட்டான். இதோ முதல் வனம் மோகினி வனம். இந்த மோகினி வனத்துக்குள்ளே செல்கிறான், அவனை சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? இவனோ அந்த பாஸ்பதா அஸ்திரத்தை பெற வேண்டும் என்றால் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆமா, அவனோ பெண் ஆசை பிடித்தவன், அதனாலே அவன் பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அவன் செல்லக்கூடிய நோக்கமானது விட்டுவிட்டு என்னிடம் இந்த பெண்ணிடம் வந்து அடைகிறானா? இல்லை, பெருவிரலை பார்த்து கொண்டு பின்னே பெண்கள் இருக்கிறார் என்று கூட பார்க்காமல் நாம் எதற்காக செல்கிறோமோ ஒரு மனதோடு அந்த சிவனை கோரி தவம் செய்வதற்காக சென்று கொண்டு இருக்கிறானா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அதனாலே